ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கர்ட் அண்ட் பேண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த பாடி வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதில் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து நான் ஓவராலாக வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து நம்ம மெயினாக எடுப்போங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து எடுப்போம் அண்டு செஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதாவது ஃபுல் பாடி சர்க்கிளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுப்போம் அண்ட் வேஸ்ட் வந்து எடுப்போம் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் வந்து இங்கே தான் எடுக்கணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு நீ வரைக்கும் உள்ள லென்த்து அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர்த்துக்கு நம்ம எடுப்போம் இல்லையா ஸோ நீக்கும் அண்டு ஃப்ளோருக்கும் சென்டரில் அப்படி இல்லைனா அதுக்கு மேலே கொஞ்சம் முன்னப்பின்னால் நம்ம வந்து அது மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து எப்படி ஸ்கர்ட் ஆகட்டும் இல்லை பேண்ட் ஆகட்டும் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கட்டுறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் அதே போல் எங்கே வந்து ஸ்கர்ட் வந்து கட்டுறோமோ இல்லை பேண்ட் வந்து டைப் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோ ஹிப் அதாவது இறக்கி கட்டுவாங்க ஒரு சிலர் நல்லா ஏற்றி மேலே கட்டுவாங்க ஸோ நம்ம எந்த இடத்துல பேண்ட்டு வந்து சாரி பேண்ட்டோ இல்லை ஸ்கர்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம கட்டுறோமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் அதாவது ஃபுல் சர்க்கிள்க்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ வேஸ்ட்டில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கட்டுறோம் அப்படிங்கும்போது இந்த சர்க்கிள் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து க எடுத்துக்கணும் அடுத்தது அந்த இருந்து தான் நம்ம வந்து லென்த் எடுக்கணும் ஸோ இப்போ த்ரீ ஃபோர்த் ஸ்கர்ட்டு இல்லை த்ரீ ஃபோர்த் பேண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த நீக்கு கொஞ்சம் கீழே இல்லைன்னா நீக்கும் ஃப்ளோருக்கும் பாதியில் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் லென்த் வந்து கிடச்சிரும் இதுவே நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கர்ட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்கர்ட்டோ இல்லை வந்து பேண்ட் வந்து எங்கே கட்டுறோமோ அந்த இடத்துல இருந்து நல்ல ஃப்ளோர் வரைக்குமே நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும் அது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட்டு ஸோ இப்போ வேஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு சுடியோ இல்லை ஒரு ப்ளவுஸோ வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதோட அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணிக்கோன்னா வேஸ்ட்டு கூட வந்து ஒரு ஃபோர் இன்ச் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபோர் இன்ச் ஃபோரால் வந்து டிவைட் பண்ணிப்போம் ஸோ அது கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம வந்து போட்டு கட் பண்ணுவோம் சப்போஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நாடாக வச்சு கட்டுறீங்க பேண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் இன்ச்சுக்கு வரைக்குமே நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டென் இன்ச்சு வரைக்குமே வந்து ஆட் பண்ணுவோம் அதாவது ஒரு பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்கர்ட் வந்து நல்லா உங்களுக்கு ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இல்லை நல்லா ஹூக் வச்சு நல்லா வேஸ்ட் பெல்ட் மாதிரி கொடுத்து ஹூக் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோர் இன்ச்சே வந்து கூட ஆட் பண்ணால் போதும் ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணும் அதாவது பாடி லூஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபோர் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் சாரி ஆட் பண்ணுறோம் அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபோர் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நாளாக வந்து ஃபோல்டு பண்ணுவோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளாத்தை வந்து நம்ம நாளாக வந்து ஃபோல்டு பண்ணுவோம் ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணும்போது ஃபோராக வந்து டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்கர்ட்னால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வெயிஸ்ட் வந்து மார்க் பண்ணுவோம் இது வந்து ஸ்கர்ட்டோட லென்த்து ஸ்கர்ட் லென்த்து அண்ட் இங்கேருந்து க்ராஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்கர்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்கர்ட்டோட லென்த் வந்து எப்படி எடுக்கணும் அண்ட் வேஸ்ட்டோட லென்த் எப்படி மெஷர் பண்ணணும் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அண்ட் எப்படி நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அண்டு இப்போ பேண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இதுதான் க்ராச் லைன் இந்த லென்த் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ நம்ம வந்து ஒரு பேண்ட் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம இந்த கிராச் லைன் வந்து மார்க் பண்ணுவோம் ஸோ இதுதான் அந்த கிராச் லைன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம் அண்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்